எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல சீசன் ஒன் எபிசோடு அரசியல்வாதி சீசரை காலி பண்றதுக்காக பேப்லோ ஒரு சின்ன பையனை ஏற்பாடு பண்ணி அந்த பையன் கையில டேப் ரெக்கார்டர் மாதிரியே இருக்கிற பாம்ப கொடுத்து அனுப்பி இருக்காரு பாவம் அந்த பையனுக்கே தெரியல அது பாம்ன்னு நல்ல வேலையா ஸ்டீவு அந்த சீசரை பிளைட்ல போக விடாம தடுத்து அந்த பிளைட்டே இப்ப இந்த வெடிச்சு ஸ்டார்டிங்லயே அந்த பிளைட் உடைஞ்சு போன லைவ் இன்சிடன்டோட ரியல் ஃபுட்டேஜே காட்டுறாங்க ஸோ நியூஸ் மீடியா ஃபுல்லாகவே இந்த விஷயங்கள் தான் ஓடுது ஸோ டிப்பார்ட்மெண்டுக்கு தெரியும் இதை பண்ணது பேப்ல தான் அப்படின்னு ஆனா இவங்களுக்கு ஆதாரம் வேணும் ஸோ அந்த ஃபிளைட்டுடைய ப்ளாக் பாக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த சீட்டில் இருந்து தான் பிளாஸ்ட் ஆகிருக்கு அந்த சீட்டில் யார் இருந்தாங்க ஒரு சின்ன பையன் அப்படின்னு அந்த பையனுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த பையனோட ஒய்ஃப் தான் இருக்காளே ஸோ அந்த ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் பொழுது என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதோட பேப்ல உங்க வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு இல்லைன்னு போய் சொல்கிறா ஏன்னா பேப்லவே இந்த பொண்ணு காட்டி கொடுத்துட்டா அவ்வளோ இந்த பொண்ணையும் தேடி கொண்டுடுவாங்க இந்த பொண்ணுக்கு வேற ஒரு குழந்தை இருக்கு சோ போலீஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பேப்ளோ பண்ண இந்த பிளாஸ்ட்னால நூத்து கணக்கில் அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்காங்க சோ அகைன் கவர்மெண்ட் பேப்ளோவை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க சோ பேப்ளோ ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும் இந்த தடவை அவரோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சோ அவரோட ஆளுங்க கூட அங்க இருந்து கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபு அம்மா பசங்கன்னு எல்லாருக்குமே நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதோட பேப்ளோ ஒரு சின்ன பையனை வச்சு பாம்பு பிளாஸ்ட் பண்ணார்ல அந்த பையனோட ஃபேமிலி அதோட என்ன யார் யாரெல்லாம் மாட்டி ட்ரை ஹெல்ப் பண்றாங்களோ எல்லாரையுமே கொல்லுங்க அப்படின்னு அவரோட ஆளுங்க கிட்ட சொல்றாரு சோ பேப்ளோ ஏன் எஸ்கேப் பாக்குறாரு அப்படின்னா பேப்ளோ கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த சீசர் இப்போ கொலம்பியாவுடைய பிரசிடண்டாவே ஆகிடுறாரு சோ அதுக்காக ஸ்பெஷல் பார்ட்டி எல்லாம் நடக்குது சோ அந்த பார்ட்டில சீசர் கிட்ட முன்னாள் பிரசிடண்ட் ஒருத்தர் அவரோட பொண்ண இன்ட்ரோ பண்றாரு அந்த பொண்ணு இப்ப பெரிய நியூஸ் சேனல்ல ரிப்போர்டரா ஒர்க் பண்றாங்க சோ சீசர் பிரசிடண்ட் ஆன உடனேயுமே பேப்ளோக்கு எதிரா நிறைய சட்டங்களை போடுறாரு போதை பொருளை விக்கிற எவனுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல நிறைய இடங்கள்ல ரைடு நடக்குது ஏன்னா பேப்ளோ கிறிஸ்டோவும் அவரோட ஆளுங்களும் போலீஸ் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரையுமே கொண்டாங்க இப்போ நார்கோச சேர்ந்த எல்லாரையுமே போலீஸ்காரங்க காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடுப்பான பேப்ளோவும் பாம்ஸ் எல்லாம் வெடிக்க வைக்கிறாரு கவர்மெண்ட் பேப்ளோவையும் பேப்ளோ கவர்மெண்ட்டையும் சண்டை போட ஆனா பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி மக்கள் தான் அந்த நேரத்துல பேப்ளோ பேச்சோ அப்படின்ற ஒருத்தர மீட் பண்றாரு பேச்சோவும் கிட்டத்தட்ட பேப்ளோவுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய ட்ரக்லாடு தான் இவங்களுக்குள்ள சில ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்காது என்னன்னா வந்து கொலம்பியால இருந்து போத பொருள அமெரிக்காவோட மியாமிக்கு கடத்துவாரு இந்த பேச்சோ வந்து நியூயார்க்கு கடத்துவாரு அப்புறம் லாஸ் ஏஞ்சல்க்கும் சரக்கு எல்லாம் போகும் வர பணத்தை பாதி பாதி பிரிச்சு எடுத்துப்பாங்க அனுப்பின எல்லா பணத்தையும் அவரே வச்சுக்க ஆரம்பிக்கிறாருக்கு பங்கு தரத்தே கிடையாது ஏன்னா இப்ப ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரா கவர்மெண்ட் அவரை தேடுது இந்த நிலைமையை வந்து அந்த பேச்சோ அவரு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேச்சோ கிட்ட பேபிலோ பேசலான்னு போனா அந்த பேச்சோ செம்ம நெக்கலா பேசுறாரு ஆளு சோ பேப்ளோவுக்கு செம்மையா கடுப்பாகுது இன்னொரு தடவை அவன் லாஸ் ஏஞ்சலஸ்ல சரக்க வித்தான் அப்படின்னா நானே கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு அவ்வளவு வெறுப்புல இருக்காரு இப்படி இந்த விஷயங்கள் இங்க நடக்க நம்ம ஸ்டீவோ அவரோட பார்ட்னர் ஜேவியரும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அது என்னன்னா பேப்ளோ இப்ப புதுசா வேற ஏதோ ஒரு கும்பல் கூட சேர்ந்திருக்கான் அப்படின்னு தகவல் எங்களுக்கு வந்திருக்கு அதனால அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சிஐஏ உடைய ஆபிசர்ஸும் எங்களால கொலம்பியாவுக்கு மேல போயிட்டு கண்காணிக்க முடியாது அதுக்கு கொலம்பியா இந்தியன் உடைய பெர்மிஷன் வேணும் தரை வழியா மட்டும் தான் எங்களால கண்காணிக்க முடியும் இப்பொழுதுக்கு அதுவும் நாங்க ட்ராக் பண்றது எல்லாமே கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இந்த பேப்ளோ பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே ரீசெண்டா நம்மளோட டிராக்கர் பிளைன் கொலம்பியாவுக்கு மேல பறந்து போகும்போது ஏதாவது போட்டோஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிறைய போட்டோ அதாவது கொலம்பியாவுடைய மிக முக்கியமான இடங்களுடைய மேப் எல்லாம் மேல அந்த ட்ராக்கர் பிளைன் மூலியமா இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க சோ அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்க பார்க்கும்போது சோ எந்த இடத்த சந்தேகப்படுத்து எங்க வாட்ச் பண்றதுன்னு ஒண்ணுமே உங்களுக்கு புரியல அந்த ஏரோபிளைன்ல பாம வெடிக்க வச்சால ஒரு சின்ன பையன் அந்த பையனோட ஏரியாவை இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க நிறைய மக்கள் வாழ்றாங்க ஆனா அந்த இடத்துல நிறைய கார்ஸ்லாம் இருக்கு அதுவும் லக்ஸுரியான கார்ஸ் இந்த கார்ஸ் எல்லாம் அந்த மக்கள் வாங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாருமே ஏழைகள் தான் அப்படின்னா நார்கோஸை சேர்ந்த ஆளுங்களோட நடமாட்டம் அந்த ஏரியால இருக்கு ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீவும் அவரோட பார்ட்னர் ஜேவியரும் வேலையில இறங்குறாங்க ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஏரியால தான் பாய்சனும் அவரோட ஆளுங்களும் சுத்திக்கிட்டு இருக்காங்க இறந்து போனால ஒரு பையன் பாம் அடிக்க வச்சு அந்த பையனுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் போட்டு தள்ளுறதுக்கு தேடுறாங்க ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த லேடி வந்து பேப்ளோவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கே அவங்க பேப்ளோ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் பேப்ளோ மேலே இருக்கிற கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும்ல ஸோ அதனால அந்த பொண்ணை அதுக்கு முன்னாடியே தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ள தேடுறாங்க இந்த நேரத்தில் பிரசிடன்ட் சீசர் இருக்கார்ல அவரை பார்க்கறதுக்காக பேப்ளோடைய வக்கீல் அதான் முத முதல்ல கட்சியில் ஜாயின் பண்ண வச்சாரு அந்த லாயர் பிரசிடன்ட் கிட்ட பேசுறாரு இங்கே பாருங்க பேப்ளோ உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக தான் இருக்காரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா பேப்ளோ பாம்பு வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாரான் என்ன சொல்றீங்க ஸ்டார்டிங்ல பிரசிடன்ட் சீசர் கடுப்பா தான் ஆகுறாரு ஆனா பேப்ளோ நானும் இனிமே பாம் வைக்க மாட்டான் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு நானும் ஓகேன்னு சொல்றேன் ஆனா எனக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு டேப்லோ பண்ண எல்லா தப்பையும் அவன் தான் பண்ணான்னு ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டா பேச்சுவார்த்தைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல அந்த லாயரும் நேரா பேப்ளோ பாக்குறதுக்கு தான் போறாரு ஆனா பேப்ளோ எங்க இருக்காருன்னு இந்த லாயருக்கே தெரியாது அவர் கண்ணை கட்டி தான் சேஃபா கூட்டிட்டு வராங்க ஸோ பேப்ளோ அந்த லாயர் கிட்ட என்ன சொன்னா அந்த சீசரு ஓ அவன் இப்ப பிரசிடென்ட்ல அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு தான் சொல்றாரு ஆனா நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நீ தான் பண்ணனு ஒத்துக்கணுமா அந்த பிளைட்டை வெடிக்க வச்சது சுப்ரீம் கோர்ட்டை எரிச்சதுன்னு எல்லாமே நீ தான் பண்ணுன்னு பப்ளிக்கா ஒத்துக்கிட்டனா பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு பேப்ளோ இன்னும் தான் கடுப்பாகிறாரு அந்த லாயர் மேலையும் இருக்கு கொஞ்சம் டவுட் வருது சரி ஓகே நீங்க இருந்து கிளம்புனு லாயரை அனுப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரோட கசின் கஸ்டாவா கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேப்ளோ இந்த மாதிரி மக்களை பாம் வச்சு கொள்றத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா அதெல்லாம் முடியாது இன்னும் நம்ம அதிக பாம்ஸ் சேவைக்கணும் அதிக பேரை கொல்லணும் அப்பதான் இவங்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கும் ஆனா பேப்ளோ நீ அடிக்கடி சொல்லுவேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே மக்களை பத்தி கவலையே கிடையாது

குழந்தைய கடத்தின உடனே அப்படியே ஆளுங்களாம் பரபரப்பாக்குறாங்க என்ன பண்ணலாம்னு வேகமா யோசிக்கிறாங்க என்னமோ மக்கள்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் எப்படின்னு ஊருக்குள்ள கவர்மெண்டுக்கு எதிராகவும் மக்களே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ குழம்பிய நாட்டில் இருக்கிற முக்கியமான ஆட்களுடைய குழந்தைகள் கடத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு டிவி நியூஸ்ல முன்னாள் ப்ரெசிடென்ட்டோட பொண்ணு இருப்பாங்கல்ல அவங்க நியூஸ் சொல்றாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க தான் சோ பேப்ல ஏன் இந்த மாதிரி பண்றான் அவன் மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ஸை கொடுக்கறாங்க அப்படி ஒரு நாள் பேப்ல ஆளுங்க ஒரு குழந்தை

கிட்ட வந்து பேப்ளோ கடத்தின எல்லாரையுமே ரிலீஸ் பண்றானா ஆனா அதுக்கு நீங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட கொடுக்குறாரு ஆனா சீசர் வந்து செம்ம கடுப்புல இருக்காரு என்னால எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த லாயரும் இந்த விஷயத்தை பேப்ளோ கிட்ட போய் சொல்றாரு கடுப்பான பேப்ளோ அவர் கடத்தினாருல குழந்தைங்க அதுல ஒரு குழந்தைய ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க இந்த மாதிரி பேப்ளோ கடத்தின குழந்தை இறந்த நிலைமையில ரோட்ல இருந்ததா அங்கிருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல அந்த முன்னாள் பிரசிடண்டோட பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம பேப்ளோவும் அவரோட ஆளு வெளேரியாவும் பாக்குறாங்க அந்த விலறியா நியூஸ்ல இருக்கிற அந்த முன்னாள் பிரசிடோட பொண்ணை பார்த்த உடனே இவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு உடனே பேப்லோவும் நீயே வெறுக்கிற அவளை விடவே நீ தானே பெஸ்ட் ரிப்போர்ட்டரு அவளாம் கிடையாது அவ முன்னாள் பிரசிடென்டோட பொண்ணுன்றதுனால அவளுக்கு தான் ரேட்டிங்ஸ் எல்லாமே அதிகம் நான் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு இவ சொல்ல பேப்லோ அடுத்தது அந்த பொண்ணையே கடத்துறாரு அந்த பொண்ணுக்கு கூட பாதுகாப்புக்கு இருந்தவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு பேப்லோ அவரோட இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த பொண்ண பாத்துக்காகவே ஒரு ஆளும் இருக்காரு ஆளு பார்க்க நல்லா முரட்டு பேசா இருக்காரு நீ யாரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க என்னோட பேர் கொரிலா அப்படின்னு அவரு சொல்றாரு சோ கவர்மெண்டே பரபரப்பாக ஆரம்பிக்குது யார் யாரையோ கடத்தி இப்ப என் பொண்ணையே கடத்திட்டா அப்படின்னா அந்த முன்னாள் பிரசிடண்ட் இப்ப பிரசிடண்டா இருக்கிற சீசர் கிட்ட சொல்றாரு ஆனா சீசர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பார்த்து பயந்து பேப்ளோ சொல்ற எல்லாத்துக்குமே நம்ம தலையை ஆட்டணும்னா இந்த நாடே பேப்ளோட கண்ட்ரோலுக்கு போயிடும் இதனால மோசமான விஷயங்கள் தான் நடக்குமே அப்படின்னு இவரும் சொல்றாரு இந்த விஷயம் வந்து பேப்ளோவுக்கும் தெரியும் அதனால பேப்ளோ ஒரு பிளான போடுறாரு இப்ப கடத்தினாங்கல முன்னாள் பிரசிடண்டோட பொண்ணு அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கேமராவை வச்சு எங்க பாரு உன நான் நல்லா தானே

எல்லாரையும் கொன்னுடுவான்னு பயம் பொறுத்துறாரு சோ பேப்லோ கூட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கோங்க அவரோட டீல் என்னன்னு நீங்க கேளுங்க அது எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா பேப்லோ எங்க எல்லாரையும் விட்டுருவாரு அப்படின்னு இவங்க சொல்ல இந்த டேப்ப வந்துட்டு பேப்லோ ரிலீஸ் பண்றாரு நியூஸ்லலாம் அந்த டேப்ப போடுறாங்க இத பாக்குற அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க முன்னால் பிரசிடன்ட் தானே அவருகிட்டயும் பவர்ஸ் இருக்குல்ல சோ அவரு நேரா நம்ம சீசர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம் தெரியாது அந்த பேப்லோ கூட பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணு அவன் என்ன கேக்குறானோ அதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆனா சார் நான் பிரசிடன்ட் ஆகி ஆபீஸ்குள்ள வரும்பொழுதே நீங்க பாப்ளோ என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்காதுன்னு தானே சொன்னீங்க இப்போ என்ன நீங்களே மாத்தி சொல்றீங்க ஏன்னா சீசர் இப்போ என் பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா புரியுதா எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் நீ ஒழுங்கு மரியாதையா பேப்ளோட பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லல அப்படின்னா என்னோட பவரை யூஸ் பண்ணி உன் பதவியவே நான் பறிச்சிடுவேன் அப்படின்னு விரு சொல்றாரு ஸோ சீசருக்கும் வேற வழி தெரியல பேப்ளோட லாயர் இருக்கார்ல அவர்கிட்ட பேப்ளோட பேச்சுவார்த்தைக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு இன்ஃபர்மேஷனை அனுப்புறாரு ஆனா அதே டைம்ல அமெரிக்காவுடைய அந்த ட்ராக் பண்ற பிளைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு கொலம்பியன் கவர்மெண்ட் ஃபுல் பெர்மிஷனை கொடுக்குறாங்க கொலம்பியாவுடைய ஸ்கைல அமெரிக்காவுடைய ஏரோபிளைன்ஸ் பறக்கலாம் அது எல்லாமே ட்ராக் பண்ற ஏரோபிளைன்ஸ் சோ பேப்ளோ என்ன பண்றாருன்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அவரை பிடிக்கிறதுக்கான வேலையையும் இந்த சீசர் பண்றாரு இந்த நேரத்துல ஸ்டீவும் அவரோட பார்ட்னர் ஜேவியரும் அந்த ஸ்லம் ஏரியால சுத்திக்கிட்டு இருக்காங்க நார்கோசாலங்க யாராவது இருக்காங்களான்னு ஒரு வில அதிகமான கார் ஒண்ணு போகுது கண்டிப்பா அது நார்கோசாலங்க தான் ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு லேடி இருக்காங்க ஏய் நீ யாரு இது உன்னோட கார் தானே அப்படின்னு கேட்க ஐயோ இது என் கார் இல்லீங்க இந்த காரை ஓட்டிட்டு போனா எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க தான் ஓடிட்டு வந்தா அப்படின்னு அந்த லேடி சொல்றா சோ இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் நார்கோ சாலங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனா இருந்தாலும் ஸ்டீவும் அவரோட பார்ட்னரும் தேடுறத நிப்பாட்டவே இல்ல அந்த பிளைட்ல பாம் ஆன் பண்ணி இறந்து போன அந்த பையன் இருக்கான்ல அந்த பையனோட ஒய்ஃப வந்துட்டு பாசனோட ஆளும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க அந்த லேடிய போட்டு தள்ளிட்டு அந்த லேடிக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பாய்சனோட ஆளு கேட்க பாய்சனு நீ என்ன பண்ற அந்த குழந்தையுடைய மண்டைக்குள்ள புல்லட்டை இறக்குன்னு மனசாட்சியே இல்லாம அவர் சொல்றாரு ஆளும் அந்த குழந்தைய கொள்ளலான்னு போகும்போது சரியா அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டீவோ அவரோட பார்ட்னரும் வராங்க ஒரு ஷூட் அவுட் நடக்குது ஸோ ஸ்டீவியும் அவரோட பார்ட்னரையும் சமாளிக்க முடியாம பாய்சனும் அவரோட ஆளும் அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க பின்னாடியே இவங்களும் திறத்துக்கிட்டே வராங்க பார்ட்னர் கிட்டத்தட்ட பாய்சனோட ஆளை பிடிச்சிருப்பாரு ஆனா அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் வந்து கையில கண்ணை வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா அவங்கள போக விடுங்கன்னு பாய்சனோட ஆளுக்கு அந்த பையன் ஹெல்ப் பண்றான்னு சொல்லி போனா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பேப்ளோட ஆளுங்க தான் ஸோ இவங்க பாய்சனை பிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாய்சனை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி பாய்சனும் அவரோட ஆளும் எஸ்கேப் ஆயிட்டாங்க எதே அந்த குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணாங்க நல்ல வேலையா ஸ்டீவோ பாட்னரும் வந்து காப்பாத்திட்டாங்க அந்த குழந்தைய ஸ்டீவ் தூக்கிக்கிட்டு அவரோட வொய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு சோ இந்த நேரத்தில் பேப்லவும் அவருடைய கசின் கஸ்டோவாவும் ஒரு இடத்துக்கு வராங்க கஸ்டோவா பேப்லோ கிட்ட ஒரு வழியா நீ சாதிஷ்ட நம்ம கூட பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல பாப்ல உடனே பேச்சுவார்த்தைக்கு மட்டும் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இன்னும் நம்மளுடைய டிமான்ஸ் எல்லாம் அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியாது நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஒரு மலைக்கு மேல நின்னு இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல சின்ன வயசுல நீ உன் ஆளை கூட்டிட்டு வருவ நான் ஏன் ஆளை கூட்டிட்டு வருவேன் இந்த இடத்துல பெருசா நான்